வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய அன்பான உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நீங்கா நினைவுகளுடன் நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் என்றுமே நம் நினைவுகளில் தான் வாழ்வாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் சுயம் துக்கம் வலி வேதனை அனைத்துக்குமே நாம தான் பொறுப்பு. நம்மளுடைய வாழ்வில் வரக்கூடிய நினைவுகள் அனைத்துமே பசுமையான நினைவுகளாக நம்மகிட்ட இருக்கணுமே தவிர எந்த ஒரு காலகட்டத்திலும் அது சோகமான நினைவாக மாறிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. அந்த நிரந்தரமான ஒரு நொடி நம்மளுடைய வாழ்வை மாற்றட்டும் சந்தோஷமான ஒரு தருணமாக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சொல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தா, நீங்க எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் தான் டிக்டாக் உதயா. ரொம்ப நாளாச்சு நம்ம டிக்டாக் உதயாவை கம்யூனிகேட் பண்ணி. இன்னைக்கு டிக்டாக் உதயா அவர்கள்ட்ட தான் நம்ம பேச போறோம். கணவனை இழந்து ஒரு பெண் எப்படி வாடுவாங்க அப்படிங்கறத நம்ம சுமதி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல ஒரு பெண் எப்படி போராடி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு சிங்கப்பெண்ணாதான் சுமதி இருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களுடைய போராட்டமும் அவங்களுடைய வலியும் அவங்களுடைய தைரியமும் அவங்களுடைய தன்னம்பிக்கையும் தொடரட்டும். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சகோதரி இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் நிறைய விருதுகள் பெற்று நிறைய இன்னும் பெரிய விஷயங்கள் சாதனைகள் செய்யணும். தனி ஒரு பெண்மணியாக இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் தனக்கு துணையாக தன் மகன் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கை பயணம் தொடரட்டும், பல வெற்றிகள் பெறட்டும் அப்படின்னு சொல்லி சுமதி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுப்போம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம். அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது. இது முழுக்க முழுக்க உதயாவின் நினைவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தளம். வாங்க மக்களை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்ச்சி கிடையாது. ஹாய் டிக்டாக் உதயா. ஹாய் டிக்டாக் உதயா. டிக்டாக் உதயா அவர்களின் ஆத்மா எங்க பயணிக்குது? ஹாய் டிக்டாக் உதயா. டிக்டாக் உதயா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்கள் ஆத்மா எப்படி இருக்கு? ஆத்மா உலகத்துல உங்களுக்கான கடவுளை சந்திக்க முடிஞ்சதா டிக்டாக் உதயா? ஆத்மா உலகத்துல உங்களுக்கான கடவுளை சந்திக்க முடிஞ்சதா டிக்டாக் உதயா? டிக்டாக் உதயா, நீங்க உங்கள் குழந்தையும் உங்கள் மனைவியும் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? உங்களுடைய அன்பு வாரிசை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா டிக்டாக் உதயா? உங்கள் அன்பு உங்களுடைய குழந்தையை ஆசையாக ஒரு டைம் உங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துல சாம் குட்டி அப்படின்னு உங்களால கூப்பிட முடியுமா? சாம் அப்படின்னு உங்களால அந்த குழந்தையை அழைக்க முடியுமா? இந்த நொடி இன்னும் கொஞ்சம் சத்தமா சாம் அப்படின்னு கூப்பிட முடியுமா? நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு தந்தையா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஒரு தந்தையா உங்க குழந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? காத்து கொண்டிருக்கிறோம் உதயா, உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. நீங்க பேசுங்க உதயா, நீங்க பேசுங்க உதயா, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும்? உங்களுக்கான ஆத்மா உலகம் எப்படி இருக்கு உதயா? கஷ்டமா இருக்கா இல்ல ஆத்மா உலகத்துல ஹாப்பியா இருக்கீங்களா உதயா? ஆத்மா உலகம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா கஷ்டமா இருக்கு? உங்களுடைய இறுதி ஆசை என்னவாக இருக்கும் உதயா? உங்களுடைய இறுதி ஆசை என்னவாக இருக்கும் உதயா? நீங்க சொல்லுங்க உதயா, உங்களுடைய இறுதி ஆசை என்ன உதயா? உதயா, உங்களுடைய இறுதி ஆசை என்னவாக இருக்கும் உதயா?
உதயா, ப்ளீஸ் டெல் மீ உதயா, உங்களுடைய கடைசி ஆசை என்ன? உங்களுடைய இறுதி ஆசை என்ன உதயா? இறுதியாக நீங்கள் ஆசைப்படும் விஷயம் என்ன வகை? உதயா, உங்களுக்காக நான் வந்து சில நொடிகள் தரேன். அந்த சில நொடிகளில் நீங்கள் பேச விரும்பும் அத்தனை விஷயங்களையும், நீங்கள் சொல்ல விரும்பும் அத்தனை விஷயங்களையும், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சொல்லலாம். அதற்காக நான் அமைதியாக இருக்க போகிறேன். நீங்கள் பேச வந்ததை முழுமையாக பேசுங்க உதயா. காத்து கொண்டிருக்கிறோம் உதயா. உதயா, நீங்க பேசுங்க, உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். ஆத்மாக்களுக்கு அப்படின்னு ஏதாவது உணவுகள் இருக்கா உதயா? ஆத்மாக்கள் அருந்தக்கூடிய உணவுகள்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா மர்மமான முறையில? உதயா, காத்து கொண்டிருக்கிறோம். உதயா, சொர்க்கம் நரகம் கருட புராணத்தில் வரக்கூடிய அனைத்தும் உண்மையா உதயா? சொர்க்கம் நரகம் கருட புராணத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையா உதயா? வெயிட்டிங் உதயா, உங்கள் குரல் ஒலிக்கட்டும். கருட புராணத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையா உதயா? உதயா, நீங்க சுமதிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சுமதிக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் அப்படின்னா என்னவா இருக்கும் உதயா? சுமதிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உதயா? சுமதிக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் உதயா? காத்து கொண்டிருக்கிறோம். சுமதிக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உதயா? உதயா, உங்கள் அன்பு மனைவிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னவாக இருக்கும்? தேங்க்யூ உதயா. உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். டிக்டாக் மூலம் அறிமுகமாகி இன்று வரை ஒரு பிரபலமா மக்களிடத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆத்மா சாந்தி அறியட்டும், இறைவனடி சேரட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.